பிஸ்னஸ் டெக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மார்டின் ஆடியோஸ். ஒரு கம்ப்ளீட்டான ஆம்பிளிஃபையருக்கு தேவையான எல்லா போர்ட்ஸும் எங்ககிட்ட கிடைக்கும். இவங்களோட கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கல சேலத்திலையும், சேலத்தை தாண்டி பொம்மடிக்கு பக்கத்தில் இருக்கிற கடத்தூர்லையும் இருக்குது. ஆடியோவுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் போர்ட்ஸ்களையும் இவங்களே தயார் பண்ணுறாங்க. இவங்க தயார் பண்ணுற போர்டுகளை எந்தெந்த கடைகள்லாம் கொடுக்குறாங்க, நாம் எப்படி கடை மூலமாக வாங்குறது, நேரடியாக இவங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மார்டின் ஆடியோஸோட ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிஸ்னஸ் டெக் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வர ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய தொழில் சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா போயிட்டு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்போ நாம வந்து நிறைய வந்து எலக்ட்ரானிக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ சார், அதாவது ஆடியோ சம்மந்தப்பட்டது எல்லாமே நிறைய பண்ணுறீங்க. ஆமாம் சார். அதில் என்னென்ன வெரைட்டி பண்ணுறீங்க சார்? நம்ம ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தா மேனுஃபேக்சரிங் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ போது நம்ம கடைகள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம இதில் ப்ரீ ஐட்டம், பவர் ஆம்பிளிஃபையர் ஐட்டம், நிறைய ஆடியோக்கான சுவிச்சிங் ஐட்டம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆடியோவில் நிறைய கடல் மாதிரி உங்களுக்கு என்ன 2.1, 2.1, 5.1 ஹோம் அப்ளைன்சஸ் ஸ்டுடியோ ஸ்டுடியோ கன்ஃபரன்ஸ் பிஏ எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் மெயின் ஃபோக்கஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே நம்ம ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் வந்து இங்கே வந்து தயார் பண்ணி எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்க சார்? நம்ம இங்கே மெயின் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எடுத்துக்கிறாங்க சார், ஹோல்சேல் எடுத்துக்கிறாங்க. ரீட்டெயில் போயிட்டுருக்கு நம்ம நிறைய அதர் கண்ட்ரினா பார்த்தீங்கன்னா சார், ஸ்ரீலங்கன் சார், சிங்கப்பூர் ரெண்டு இதுக்கு போயிருக்கு, சவுதிக்கு போயிருக்கு சார். நம்ம ப்ராடக்ட் இங்கே இருக்குது, தமிழ் மக்கள் அங்கே வாசிக்கிற தமிழ் மக்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க சார். வாங்கிட்டு போகிறாங்க, இங்கேருந்து போகிற நண்பர்களும் சொல்லி கொடுத்துட்றாங்க சார். இப்போ ப்ளஸ் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்செங்கோடு, வேலூர், இந்த பஸ் சைடு ஃபுல்லாக நம்ம போடுது. திருவண்ணாமலை கீழே கிடைக்கி சார், கொஞ்சம் ரேர். பட் ஆனால் யூடியூப் கஸ்டமர்மா 1, 2, 5, 6, 10 இது மாதிரி குவான்டிட்டி, மினிமம் குவான்டிட்டி ஒரு 50 பீஸுக்குள்ளே கொரியர் மூலமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கிட்டு இருக்காங்க, வெளியே வாங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி கடையில் கிடைக்கிற எங்கே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், இந்த ஏரியா, தருமபுரி, இங்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு சார். இப்போ 5.1ங்கிறது எல்லாருடைய கனவு, உடனே ஒரு 2.1 மாறணும். 5.1 சார், ஆக்சுவலாக ஏன் 5.1 நம்ம சொல்கிறோம்னா மீடியா ட்ராக்குங்கிறது பிரிச்சுட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மோனோ, ஸ்டீரியோ, ஃபைவ், இப்போ நிறையா வந்து அட்மாஸ்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் 5.1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்கான சவுண்டை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணுறோம். டிஎஸ்பி வச்சு பண்ணுவாங்க, பட் ப்ரோலாஜிக்கில் உண்மையாக டீடெயில்ஸ் வரணும் வரும். ஒரு 85% கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரிஜினல் ப்ரோலாஜிக்கு ஒரிஜினல் 5.1ங்கிறது ட்ராக் தனியாகவே உங்களுக்கு கம்போசிங் பண்ணி ட்ராக் கொடுத்துருவாங்க. இது அப்படி இல்லை, ஒரு 2 சேனலில் கொடுத்து நம்ம செப்ரேஷன் பண்ணுறோம். நீங்கள் நியர்பை கம்பேர் பண்ணால் 80% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ 5.1 பண்ணும்போது நிறைய மக்கள் என்ன வந்து யோசிக்கிறாங்கன்னா, கம்மி காசில் நல்ல ஒரு சூப்பரான பொருள் கிடச்சிருந்தோம், அப்படி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு 20-30 போட்டு சிம்பிளாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட என்ன தெரியுமா எதிர்பார்ப்போம், சவுண்ட் நிறைய வேணும், குவாலிட்டியாக இருக்கணும், லைஃப் வரும்னு பார்ப்பாங்க. இந்த சவுண்டு வச்சாவே அடுத்த ஸ்பீக்கரும் போயிடும், ஐசியும் போயிடும். இப்போ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச கனவு ஒரு கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். அப்போ கொஞ்சம் பண்ணும் போதே பெஸ்ட்டாக நல்ல ட்ரான்ஸ்லேஷன், யார் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணாலுமே பிரச்சனை இருக்கும். இந்த ட்ரான்ஸ்லேயுமே பயாசிங்கு ப்ளஸ் இந்த செட் லெவலு இதில் நிறைய டெக்னிக்கல் இருக்குது. இந்த டெக்னிக்கில் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணாலும் ஓகே. நம்ம போர்டு எல்லாமே மோஸ்ட்லி டெக்னிக்கல் ஓரியன்ட். நம்ம ஒவ்வொரு போர்டுமே எதுவுமே நம்ம நெட்டில் பார்த்து எடுக்கிறதோ ஒரு புக்கை பார்த்து எடுக்கல கிடையாது. நம்ம நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுறோம், அதுக்காண்டி படிக்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம கால்குலேஷனாக படித்து நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம செஞ்சு பார்க்குறோம். நிறைய போர்டு செஞ்சு பார்க்குறோம், செஞ்சு பார்த்து அதில் ஒரு சில கரெக்ஷன்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். நமக்கு உடனே ரெடி ஆகாது. இதுவரையும் நீங்கள் எந்த மார்டின் ஆடியோ போர்டு நீங்கள் யார் கேட்டாலும் வாங்கின கேட்டாலும் ஆடியோ குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு மெனக்கெட்டு நம்ம நிறைய ஆடியோ வேலை பார்க்குறோம். குவாலிட்டி தான் உங்கள் மெயின், குவான்டிட்டி மெயின், குவாலிட்டி மெயின் எல்லாமே நம்ம மெயின் தான். பஸ் கொடுக்குற காசுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம் சார் நம்ம கண்டிப்பாகவே. ஏன்னா யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்ஸ், பிசிபி எல்லாமே எல்லாம் இம்போர்ட்டட் தான். பஸ் நல்ல குவாலிட்டின்னு இந்த மோஸ்ட்லி இந்த பிளாக் கலர் கெப்பாசிட்டிலாம் கொஞ்சம் ரேர் கேஸ், எல்லாமே ஜாப்பனீஸ் சார். ஓன் டைப் பண்ணி நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் எல்லாமே.
8000 ஆம்ப் சேர்ந்து ஒரு 400x ஸ்பீக்கர் போகுதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு 8000x ஸ்பீக்கர் வாங்கணும், 400x தான் ஆம்ப் செய்யணும். ஸ்பீக்கர் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பண்ணணும். இதுக்கு மேட்சிங் ஸ்பீக்கர் மேட்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் தான் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டீங்கனாவே ஆம்ப் நீங்கள் மினிமைஸ் பண்ணால் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆல் சைஸை பொறுத்து வாட்டு மாறும் சார். என்னை பொறுத்தளவுக்கு 2050க்கு மேலே 2030க்கு மேலே நிறைய ஐசிஸ் இருக்குது, டிஸ்கிரீட் இருக்குது, சிப் லெவல் இருக்குது. அது என்ன குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்குமோ லைவ் டெமோ கேட்டு அதை மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம் சார். சைவ் பாயிண்ட் ஒன்றும் இதுதான் சார். நிறைய பண்ணல. இது 3D கம்ப்ளீட்டட் பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 3D கம்ப்ளீட்டட் சார் உங்களுக்கு. இது இது யாரும் பண்ணலீங்க சார். இதுதான் மாடல் சார். இது யாரும் இதே பண்ண கிடையாது, யாரும் பண்ணல. நல்ல ஒரு உங்களுக்கு விர்ச்சுவல் எஃபெக்ட் நல்லா சூப்பராக கொடுக்கு சார். இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லான்ச் பண்ணக்கூடிய போர்டு தான் சார். இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் வைஸ் ஓடிட்டு இருந்தாலும் நம்ம ஆம்பிளிஃபோட வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஏன்னா இது ப்ரெஷர் தாங்க முடியாது, ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொறுமையா நின்று ஒரு மாசம் பரவாயில்ல, ஒரு ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். ஆனா டைம் வேணும் சார், மெயின் டைம் வேணும். இப்போ வந்து ஒரு கடை சின்னதாக ஒரு டவுனில் ஒரு கடை வச்சிருக்காருனாங்களே, அவர் போயிட்டு உங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடைக்குமா? இல்லை கண்டிப்பாக சார், நம்ம ஒரு பீஸ்னா கூட இந்தியா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக கொரியர் பார்ட்னர் இருக்காங்க, கொரியர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடையிலும் வாங்கிக்கலாம் சார், ரெண்டு ஆப்ஷன் அவ்வளோதான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எல்லா நம்ம வாங்கிட்டு போகிற உங்கள் போர்டில் ஏதாவது டவுட்டு கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா எப்படி அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க சார்? கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சார். நம்ம வாட்ஸ்அப் இருக்குது, நம்ம மோஸ்ட்லி எதுவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லை. எல்லாமே 100% இங்கே செக் பண்ணி தான் வெளியே டிஸ்பேச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது சார். அதனால் உங்களுக்கு ஃபால்ட்டு கண்டிப்பாக வராது. நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணிக்கலாம், சர்வீஸ் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லை சார். ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது டெக்னீஷியன் கேட்டாங்க சார். இப்போ ஏன்னா ஆல்டர் பண்ணுற வேலையே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த ப்ரோஜெக்ட் பார்த்தீங்கன்னா கெயின் எதுலையுமே பார்த்து சொல்லவே முடியாது. இந்த இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணால் இன்னும் லுக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட்லன்னா லெஃப்ட் கெயின் பண்ணிக்கலாம், ரைட் கெயின் பண்ணிக்கலாம், சப் ஊஃபர் கெயின் பண்ணிக்கலாம். சப் ஊஃபருடைய நீங்கள் பஞ்சிங் லெவலில் ஃப்ரீக்வன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எந்த நீங்கள் ஆல்டர் பண்ண தேவையில்ல. நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு வேலையே கம்மி சார். இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒரு போர்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது போல சிங்கிள் போர்டை கொடுக்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிகேட் இருக்காது, காம்பாக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வயரிங்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஆல்டர் பண்ணுற வேலையே இல்லை. ஆ இல்லை, அதே மாதிரி எல்லாம் எல்பியில் மென்ஷன் இந்த லெஜண்ட் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ணணும். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும், எல்லாமே ரெக்கமெண்டில் கொடுத்துருவோம் சார். ஆன்லைன் மூலமாக வந்து கொரியர் மூலமாக வாங்கினாலும் ஒரே பீஸ்னாலும் சார், ஒரு பீஸ்னாலும் கொரியர் சார்ஜ் மட்டும் ஓவரால் தமிழ்நாட்டுக்குள்ளே 60 ரூபி. அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்து கொஞ்சம் டிஃபரன் ஆகும் சார். 100 to 150 ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆகும் பர் கேஜிக்கு சார். கொரியர் பார்ட்னர் நீங்கள் இன்றைக்கி கொரியர் ப்ளேஸ் பண்ணிடலாம், அமௌண்ட் ஜிபேயில் ப்ளேஸ் பண்ணிடலாம், ஃபோன்பேல ப்ளேஸ் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் உங்கள் போய் கையில் பொருந்துருக்கு சார். என்ன டேமேஜ் இருக்காது, டேமேஜ் தான் உங்கள் ரிட்டர்ன் திரும்ப போடல சார், ரிட்டர்ன் போடலாம். உங்களுக்கு பெஸ்ட்டான சவுண்ட் நல்ல ஒரு ஆடியோ ஃபைல் குவாலிட்டியில் ஆடியோ கேட்கணுன்னா நம்ம மினிமம் காஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் பட்ஜெட் பண்ணிட்டுருக்கேன் சார். உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட் தந்தாப்பில் ஆடியோ குவாலிட்டி அப்கிரேட் ஐடியா இருக்குது சார். இந்த காசுக்கு இந்த அப்கிரேட்டு ஒரு 10000 மேலே அப்படி போக 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 ஆடியோ ஃபைல். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இல்லை இம்போர்ட்டட் ட்ரைவ் சார். எல்லாமே நம்ம எதுவுமே லோக்கல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது சார், எல்லாமே இம்போர்ட்டட் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் அப்படியே அந்த எந்தளவுக்கு இம்போர்ட்டட் ட்ரைவ் போதும் அந்தளவுக்கு ஆம்பிஃபயர் காஸ்ட்டும் கூடிகிட்டே போகும். குவாலிட்டி சார், நீங்கள் எந்தளவுக்கு காசு உள்ள இல்லை இன்வால்வ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு அவுட் புட் உங்களுக்கு இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அவுட் புட் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோதான் மெனக்கிறோம், நம்ம மெனக்கிறோம்ல. இதை பற்றி நம்ம நல்லா ஊறி தெளிவாக இருக்கும். அப்படி பசங்க அவங்களோட டேஸ்ட் நம்ம கேட்ச் பண்ணி நம்ம அவங்களுக்கு தகுந்த ஆம்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ 5.1 ஆடியோ என்ன தான் நம்ம செட்டு பண்ணாலும் எவ்வளோ தான் பணம் கொடுத்து பண்ணாலும் கிளாரிட்டியாக கேட்குறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதான் சார், இல்லை அதுக்கு நம்ம என்ன மாதிரி காம்பினேட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும்? ஆ சரி, நல்ல சூப்பரான கேள்வி சார். மோஸ்ட்லி யார் கவனிக்கிறது இல்லை சார். இப்போ 5.1 ஆம்பிளிஃபயருங்கிறது ஆம்பிளிஃபயர்லேருந்து நிறைய டாப்பாலஜி இருக்குது சார். கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏபி, கிளாஸ் பி, கிளாஸ் ஹச்சி நிறைய இருக்குது சார். இந்த டாப்பாலஜி இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபின்ற டாப்பாலஜி யூஸ் பண்ணுறோம். இந்த டாப்பாலஜியில் பார்த்தீங்கன்னா லோ லெவல் டிஹெச்டி, டிஹெச்டினா டோட்டல் ஹார்மானிக் டிஸ்ட்ராக்ஷன், இது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஆம்பிளிஃபையர் சூஸ் பண்ணோம். அது கஸ்டமருக்கு தெரியாது சார், டெக்னீஷியன் தான் தெரியும். டெக்னீஷியன் இன்டெப்த்தாக போனால் தெரியும். இப்போ ஏன் அது சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஹெட்செட்டில்
0.5 volt எவ்வளோ குவாலிட்டி கேட்குது. அப்போ ஒரு 70 volt அந்த சவுண்ட் எப்படி இருக்கணும்? அப்போ எங்கே இதில் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர், பிசிபி, காம்பனண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இங்கே எங்கே நீங்கள் செதற கொடுத்தாலுமே அங்கங்கே 5-5% கூட 30% நின்றும். அப்போ 70% அப்படியே கிடைக்கும், மிச்சம் 30% லாஸ்ட்டில். அப்போ ஒரு நாதஸ்வரம் ஊனு ஓதும் போது அது ஊ மட்டும் தான் கேட்கும், ஃபுல்லாக கேட்க அந்த ரேஞ்சுக்கு போய் புல்லாங்குழலுமே கட் ஆயிரும். அந்த ஃபுல் பேண்ட் வித்து வந்து உங்களுக்கு அவுட் புட் வராதுன்னா, இல்லை நீங்கள் டெக்னிக்கலாகவும் பார்க்கணும், காம்பனண்ட் குவாலிட்டியும் பார்க்கணும், ப்ளஸ் பவர் சப்ளை ரொம்ப கவனம் செலுத்தணும், ப்ளஸ் வயரிங் ரொம்ப சூப்பராக பண்ணணும். சூப்பரானா கரெக்டான ஒரு தியரட்டிக்கலாக பண்ணணும், இல்லாமல் ஷார்ட்டாக பண்ணணும், ப்ளஸ் பியூர் காப்பர் யூஸ் பண்ணணும், நல்ல நல்ல வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும், எந்த ஆம்பிளிஃபயருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸில் யூஸ் பண்ணணும், நிறைய டெக்னிக் இருக்குது சார். இதை வந்து நீங்கள் ஆம்பிளிஃபயருக்கு சாதாரண தேரி இல்லை, பெரிய தேரி. மார்க்கெட்டை தாண்டி ஒரு பொருள் இருக்கிற குவாலிட்டியை வேணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார், அதுவும் ஆப்ஷன் இருக்குது சார். மெயினாக நீங்கள் 5.1 ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கன்வென்ஷனல் டொராயில் நிறைய இருக்குது சார். இதில் வந்து உங்களுக்கு இஎம்எஃப் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 85% நல்லாயிருக்கு சார். அதுக்கு மேலே நீங்கள் காம்பனண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, ட்ராக்கோட ரூட்டிங்கு, ட்ராக்கோட காப்பர் திக்னஸ், இப்போ இந்த ட்ராக்லேயே இப்போ இந்த பிசிபிலே பார்த்தீங்கன்னா மைக்ரான் லெவலுக்கு சார், 30 micron, 70 micron, இதுலேயுமே குவாலிட்டி மாறும். இந்த காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணுற இடத்துலையும் குவாலிட்டி மாறும், டிஸ்ட்ராக்ஷன் ஆடும். முடிவு டிஸ்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு சார். ஏன் பிராண்டில் ரொம்ப சின்ன ஸ்பீக்கர்லேயே குவாலிட்டி கொண்டு வரணும், அவனோட பிளேஸ்மெண்ட்டு, அவனோட பவர் சப்ளை யூனிட்டு மேட்சிங்காக கொடுத்துருவான் சார். அப்போ உங்களுக்கு வந்து அதே மாதிரி அவன் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒயர் எடுத்து போக மாட்டான், ஒரு லெவலுக்குள்ளேயே வச்சுப்பான், நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார். இதில் அவங்களோட மெயின் சீக்கிரட்டே இங்கே தான் இருக்குது, ஸ்பீக்கர் மேட்சிங். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சார். அந்த ஸ்பீக்கர் தூக்கி இதில் பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக படிக்கும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து, அந்த 4-inch டெப்த் சூப்பராக கொடுக்குது சார். ஒரு ஆளே கவர் பண்ணும். மார்டின் ஆடியோ யூனிட் 2 units இருக்குது சார், ஒன்று கலத்தூர், ஒன்று சேலத்தில். ஒன்று சேலம் யூனிட் பார்த்தீங்கன்னா பிஏ சிஸ்டத்துக்கான யூனிட் சார், உங்களுக்கு டொராயல் ட்ரான்ஸ்ஃபார்மரு பாருங்கள், ஆம்பிளிஃபயருக்கான டொராயல் ட்ரான்ஸ்ஃபார்மர், பிஏக்கான டொராயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை ஓன் வேண்டிங்கி. ப்ளஸ் இதுக்கான புஷ்புல் அவுட்புட், சிங்கிள் புஷ்புல் ஆம்பிளிஃபயர், புஷ்புல் ஆம்பிளி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு பிஏ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹச்சி, கிளாஸ் டிடி, இது பண்ணால் கிளாஸ் டி, இது ஒரு சின்ன டெமோ போர்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு யூனிட் வேணுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 4K5 அப்படின்னா 4500 volt சார். நீங்கள் ஒரு தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டோலில் தாராளமாக, 6 டோலில் 6 square box நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம், ஒரு சைட் ட்ரைவ் பண்ணலாம். இதுக்கு எஸ்எம்பிசி வரும், ரெண்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பெரிய கச்சேரி ரன் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு மிகப்பெரிய செக்ஷன் ஒன்று வீடியோ சார், வீடியோ வீடியோலாம் நம்ம வீடியோ கடந்து ஆடியோ வந்திருக்கோம். வீடியோ ஒன்றும் புதுசு கிடையாது சார். வீடியோ லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டர் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், அது சேலம் யூனிட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொஜெக்டர் எல்சிடி ஸ்க்ரீன், பெரிய பெரிய ஸ்க்ரீன் பிக்சல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், பிக்சல் ப்ரோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்சிடி பாண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், எல்இடி எல்சிடியில் பாண்டிங், எல்இடி பாண்டிங் இருக்குது சார், பாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். உங்களுக்கு பாண்டிங் வேணுனாலும் நம்ம யூனிட் சேலத்தில் இருக்குது. உங்களுக்கு எந்த எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் டிவினாலும் சரி சார், பாண்டிங் ஸ்கேனர் போர்டு இப்போனா பண்ணிக்கலாம் சார், நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு வீட்டில் பண்ண ரீட்டெயிலாக மினிமம் பண்ண 10% 10 ப்ராடக்ட் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு சார். ஸோ வேணுங்க நண்பர்கள், மறக்காமல் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சார். தேங்க்யூ சார்.